நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் எரிவாயு விநியோகம் தொடர்பான கட்டமைப்பு துறைகளில் 400,000 கோடி ரூபாய் முதலீடு வரும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நேற்று இயற்கை எரிவாயு துறையில் வளர்ந்து வரும் வாய்ப்புகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், 2030 ஆண்டிற்குள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள் பங்களிப்பு மொத்த எரிபொருளில் 15% இருக்கும் என்றார். நகர்ப்புறங்களில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் செய்ய தனியார் நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போது 400 நகரங்களில் ஆட்டோமொபைல் வாகனங்களுக்கான இயற்கை எரிவாயு மற்றும் வீடுகளுக்கு குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் இது விரைவில் 475 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மொத்த எரிசக்தி நுகர்வில் இயற்கை எரிவாயு 6.2% என்றும் அவர் கூறினார். எரிவாயு அடிப்படையிலான பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும் குறைந்த மாசு ஏற்படுத்தக்கூடிய எரிபொருளாக இயற்கை எரிவாயு இருப்பதாகவும் அமைச்சர் பிரதான் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.